வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு கீட்டோ டின்னர் ரெசிபி தான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். சிம்பிளான ஒரு சிக்கன் 65, டொமேட்டோ சூப், கூடவே ஆல்மண்ட் பிரெட். மைக்ரோவேவில் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரியான ஒரு கீட்டோ ஃப்ரெண்ட்லி ஆல்மண்ட் பிரெட் ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஏர் ஃப்ரையர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இந்த கீட்டோ ரெசிபிஸ்க்கெல்லாம் ஈஸியாக அது பண்ணுறதுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அன்பாக்சிங் பண்ணேன். பட் சிக்கன்லாம் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து சரியாக இல்லை, அதனால் வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ அந்த அன்பாக்சிங் கூட இதில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறப்ப காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், பட் அது ஆனே ஆகலை, அதனால் வந்து இப்போ ரிட்டர்னுக்காக போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு இது வந்து இன்னொரு 1 வீக் மேலே வரும். வர்றப்போ நான் அந்த ரெசிபீஸுமே கூட உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறேன், ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸ் எல்லாம். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மத்தியானத்துக்கு மேலே தான் டெலிவரி பண்ணாங்க. இனால்சா பிராண்ட் ஏர் ஃப்ரையர் தான் வாங்கியிருக்கேன். டெட்டும் அன்பாக்சிங் பண்ணுறோம். சிட்டு நமக்கு இல்லை அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். பேக்கேஜ் வந்து வெளியில் கொஞ்சம் நெளிஞ்சு தான் வந்திருந்தது, பட் ஏர் ஃப்ரையரோட பேக்கேஜ் ஒன்றும் ஆகலை. ஸோ டேமேஜ் எல்லாம் இல்லாமல் தான் வந்தது, பட் ஆனால் ஆன் பண்ணால் ஆன் மட்டும் ஆகலை, அதுதான் ப்ராப்ளம். சரி, அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அதனால் இதை ரிட்டர்ன் போட்டிருக்கேன். எடுத்துட்டு இன்னொரு இது டெலிவரி பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன், இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் அது கூட உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நார்மல் சில்லி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறதுனால நல்லா கலராக இருக்கும் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் இது கொஞ்சம் ரெண்டும் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்லிக் பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே இந்த இசபகோல் சேர்க்க போகிறேன். நார்மலாக செய்கிறதா இருந்தால் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போம். கீட்டோ ரெசிபி அப்படிங்கிறனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த சீலியம் ஹஸ்க் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடைக்கும் நமக்கு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். நீங்கள் நார்மலாக செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு சீலியம் மஸ்க்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு முட்டை அடித்து கூட சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம், ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஆல்மண்ட் பிரெட் மைக்ரோவேவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட் பேஸ் இருக்க மக்கில் ஒரு முட்டை அடித்து ஊற்றிருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளார், மிக்சியில் ஆல்மண்டை பொடிச்சது அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது கூட இப்போது 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இன்னும் சேர்க்கலை, கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக் பவுடர் அந்த மாதிரி எது வேணும்னாலும், ஃப்ளேவர்டு பிரெட் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மக்கு மட்டும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மைக்ரோவேவ் ஆன் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சிடலாம். ஸோ இருக்கிறதுலே நல்லா ஹை பவரில் வச்சுட்டு 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துட்டால் போதும். ஸோ இது வந்து கீட்டோ பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக முட்டை ஸ்மெல் இருக்க தான் இருக்கும் இதில். முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க இது சாப்பிட முடியாது. நார்மலாக உங்களுக்கு முட்டைலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த பிரெட் வந்து பண்ணிக்கலாம். கீட்டோவில் டெய்லி என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது இல்லையா, அதனால் சரி சூப் பண்ணுறோம், அதனால் கீட்டோ பிரெட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். 1 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்கப்போ இதை எடுக்க வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா சைடில் கத்தி வச்சு கீறிட்டு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை இப்போ நம்ம 4 பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும், நம்ம பிரெட் மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இதை பாருங்கள், இப்போது 4 ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்போ டோஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் பட்டர் வச்சே கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இதை நெய்யில் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ டொமேட்டோ சூப்புக்கு ப்ரெஷர் பேன் சூடு பண்ணியிருக்கேன், அதில்
ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு. கூட ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி ஒன்று முழுசாகவே போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை ஃப்ளேவருக்காக. ஸோ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போது இது கூட மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கணும். கூடவே திக்னஸ்க்காக நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்க முடியாது இல்லையா, அதனால் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு விசில் போட்டுட்டு மூணு விசில் வர்ற அளவுக்கு வச்சு எடுத்துக்கணும். ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறக்க வேண்டியது தான். மூணு விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். உங்களுக்கு ப்ரெஷர் பேன் வேண்டாம்னு நீங்கள் ஓப்பன் பேன்லேயே கூட பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஆல்மண்ட் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டரை வச்சு கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்து இன்றைக்கி டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். சுத்தமாக நல்லா சூடானதும் அதில் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமுமே மொறு மொறுனு ஆற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம சூப் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எப்படியும் நீங்கள் நார்மல் ப்ரெட் மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் லைட்டாக முட்டை ஸ்மெல்லோட ஆல்மண்ட் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த ப்ரெட்டு. பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் கலர் ஆற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஸோ குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு. அதில் இருக்க தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பிரிஞ்சி இலை அதெல்லாம் இருந்தது பார்த்திங்களா சக்கச்சக்கையாக தட்டுப்படும், அதனால் அதெல்லாம் வடிகட்டிட்டு திருப்பியும் பேனில் சேர்த்துருக்கேன். அரைச்சதை அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் வச்சுருக்கேன். அது கூட இப்போது உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். க்ரீம் இதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு க்ரீம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மேலும் மிளகு உப்பு மட்டும் சேர்த்தே கூட சர்வ் பண்ணலாம். க்ரீமும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியான தக்காளி சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரையர் ஒர்க் பண்ணாதனால பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மொறு மொறுன்னு ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், சிம்பிளான ஒரு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.